தாம்பரத்தில் தொடர் மழை காரணமாக பெருங்களத்தூர் பேர்கன்காரண ஏரிகள் நிரம்பி சாலை வழியாக குடியிருப்புகள் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கந்தன், தற்போதுள்ள கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபிநாத். நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருவதால் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரணை பேருக்கு உட்பட்ட பல பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நிற்கின்றன. குறிப்பாக தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரண பேருக்கு உட்பட்ட சக்தி நகர், டிடிகே நகர் ஆகிய பகுதியில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்த காரணத்தால் இந்த பகுதியில் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இப்பகுதியில் குடியிருக்கும் வீடுகளில் மழைநீர் தண்ணீர் வீட்டுக்குள் சென்றதால் வீட்டில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அத்துடன் தொடர் மழை காரணமாக நீர்மட்டமும் அதிகரித்து வருகின்றன. இதனால் சாலையில் நடக்க முடியாத நிலையும் தள்ளப்பட்டு உள்ளனர். மேலும் இந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாலும் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். அவசரத்துக்கு இந்த சாலையில் மருத்துவமனை செல்லும் ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலைக்கு இருந்து வருகிறது. இது குறித்து இப்பகுதி மக்களிடம் கேட்டபோது பெருங்குளத்தூர் சிக்னல் அருகில் தனியாருக்கு சொந்தமான ஒருவருக்கு பல ஏக்கர் நிலம் உள்ளதாகவும், இந்த இடத்தில் பின்னால் மலை அடிவாரம் அமைந்துள்ளதாகவும், இந்த மலையில் இருந்து வரும் தண்ணீர் பெருங்குளத்தூர் ஏரி வழியாக செல்லும்படி 50 வருடத்துக்கு முன்பே பைப்புகள் புதைக்கப்பட்டு தண்ணீர் சென்று கொண்டிருந்தன எனவும், இந்த நிலையில் தனியார் நிறுவனம் இந்த கால்வாயை முற்றிலும் மூடிவிட்டு இரவு நேரங்களில் தேங்கும் தண்ணீரை சாலை வழியாக திறந்து விடுவதால் தண்ணீர் காந்தி சாலை வழியாக சென்று பீர்கங்கரை மக்கள் குடியிருக்கும் வீடுகள் வழியாக சென்று பீர்கனை ஏரியில் கலப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பீர்கனை ஏரியிலிருந்து இருமிலூர் மேம்பாலம் கீழே செல்லும் கால்வாய்கள் மூலம் அடையாறாற்றுக்கு செல்லும் வழியில் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாம்பர் நகரத்தின் சார்பாக கட்டப்பட்ட கட்டான் கால்வாய் பணிகள் முடியாத நிலையால் மழைநீர் சாலையின் மேல் சென்று அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதியான பீர்கங்கரை பேருக்கு உட்பட்ட சக்தி நகர், டிடிகே நகர் குடியிருக்கும் பகுதிக்கு செல்வதால் இப்பகுதி மக்கள் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சக்தி நகர் பகுதியில் தேங்கும் தண்ணீரை அங்கிருந்து பெருங்குளத்தூர் பேருக்கு உட்பட்ட ஏரியில் கலந்து ஏரி நிரம்பியுடன் அருகில் குடியிருக்கும் பகுதியான இந்திரா நகர் மெயின் ரோடு வழியாக தண்ணீர் கலந்து வழியாக செல்வதால் இங்கு குடியிருக்கும் வாசிகள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். அத்துடன் தண்ணீர் ஆறாக சாலையில் ஓடுவதால் தண்ணீர் வேகம் அதிகமாக காணப்படுவதாலும் சிறுவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுகின்றனர். அத்துடன் இந்த வழியாக முற்றூர் சாலை வழியாக சென்று அடையாறாற்றுக்கு சென்று விடுகிறது. மேலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் மழை இருப்பதால் இந்த பகுதி மக்களின் நிலைமை அறிந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோபிநாத், கந்தன், காட்சிகளை பார்க்கும்போது குடியிருப்பு பகுதிக்குள் நீர் நுழைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த நீரை தடுப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கலாம். இது குறித்த முழு தகவலை சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாக கோபிநாத், இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஏரிகள் நிரம்பியதால் காலையில் வந்து இந்த பகுதி எம்எல்ஏ ஆன எஸ் ஆர் தேவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆனாலும் அந்த தண்ணீரின் நிலைமை நிற்காத வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த குறுகிய சாலையில் செல்வதால் இப்பகுதியில் இருக்க மக்கள் வந்து வெளியே வரும் பயப்படுகின்றனர். ஆனால் தண்ணீர் வேகம் அதிகரித்து முடிச்சூர் சாலை வழியாக செல்வதால் இங்கிருக்க பகுதிகள் ஆபத்துகள் இதுவரை வரவில்லை என்று கூறப்படுகிறது கோபிநாத். கந்தன், தற்போது மழை எந்த அளவுக்கு பெய்து கொண்டிருக்கிறது, அது குறித்த தகவலை சொல்லுங்க. மழை இன்னும் குறைந்த பாடு இல்லை. இப்பொழுது கூட மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. ஏரியின் அடிமட்டம் தண்ணீர் கொள்ளளவு அதிகரித்து வருவதால் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியே வருவது நிற்காமல் வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. காலையில இருக்கும் இந்திரா நகர் 1வது தெரு வழியாக சென்ற தண்ணீர் இன்று 3 தெரு வழியாக செல்வதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமம் அடைகின்றனர். மேலும் அவர்கள் கடைகளுக்கும் வெளியே வராத முடியாத அவர்கள் இயல்பு நிலைக்கு பாதிக்கப்பட்டு வருவதால் இங்கு அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் பெரிய அருகில் உள்ளவர்கள் அவர்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் கோபிநாத். உங்கள் தகவலுக்கு நன்றி கந்தன். தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்திருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறித்த முழு தகவல்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் கந்தன் தெரிவித்ததை கேட்டோம்.